நீரை வந்து நம்ம குடிக்கிறோம் பாருங்க, இந்த குடிக்கிறத வந்து எப்படி எப்படி குடிக்கணும், அது எப்படி எப்படி குடித்தா என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பாருங்கள். நீரை அண்ணாந்து சாப்பிட்டால் பாதிரி வாதம் உண்டாகும். வாதத்திலே பாதிரி வாதம்னு ஒரு வாதம் சொல்லியிருக்காங்க. இந்த வாத நோய் உண்டாகும், அண்ணாந்து தண்ணி குடிக்காதீங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து குனிந்து, தலை குனிந்து வந்து தண்ணி குடித்தோம்னா என்ன நோய் வரும்னா இருமல் உண்டாகும் அப்படின்னு இருக்காங்க. தலையை குனிஞ்சி தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, பாத்திரத்தை வாயால் கடித்து மூன்று மடக்காக சாப்பிட்டால் ஒரு நோயும் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கு நேரத்து பதிவு பண்ணலை, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம கடைபிடிக்க மாட்டோம். என்னென்னா, நம்மக்கிட்ட அந்த நம்ம மூதாதையர்கள் கொடுத்த அந்த பாரம்பரிய முறைகள் நமக்கு தெரியாததான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த பாரம்பரிய முறைகள் இன்னும் நிறைய இருக்குது, அது அடுத்தடுத்தாங்களை பார்ப்போம். சாப்பிட்ட பின் வெந்நீர் அருந்துதல், அதோடைய நன்மைகள். சாப்பிட்ட உடனே வெந்நீர் அருந்துறதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். உணவில் திருப்தி ஆகும்படி வெந்நீரை ஒரு தரம் உண்டாம். ரூட்சை, வாதாதிக்கம், விதாகம், அசனம், வயிற்றுப்பீசம் ஆகியவைகள் போகும். ஆயுசும் சுக்கிலமும் விருத்தி அடையும். ஆயுசும், அதாவது ஆயுளும் சுக்கிலமும் விருத்தி அடைஞ்சாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் அதில் அடிபடுது அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீர் குடிக்க சொல்கிறாங்க, இதை நீங்கள் நம்ம கவனிக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீர் குடித்தோம்னா ஆயில் வந்து கூடும், சுக்கில விருத்தி உண்டாகும். பெண்களாக இருந்தாங்கன்னா சுரோனிதம் உண்டாகும். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் சாப்பிட்ட உடனே ஒரு தரம் வெந்நீர் குடிக்க சொல்கிறாங்க, குடித்தா போதும். ஊறுகாய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவுடன் சேர்த்து சாப்பிடுகின்ற நெல்லிக்காய் முதலிய பல ஊறுகாயினால் தீபாக்கினியை வளர்க்கும். அரோசகம், ஸ்லேத்ம பைத்தியம், தொந்தம், வாத தோஷம் ஆகியவற்றை ஒழிக்கும். ஏன்னா ஸ்லேத்ம பைத்தியம், ஸ்லேத்மத்தினால் வரக்கூடிய பைத்தியத்தை நீக்கக்கூடியது, வாத தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது, அரோசகம் பசி இல்லாமல் மாட்டிக்கிடுறது அந்த மாதிரி விஷயங்களையும் சரி பண்ணக்கூடியது, தீபாக்கினியை வளர்க்கும். அதுதான் முக்கியம் நமக்கு. தீபாக்கினி வந்து எப்போ குறையுதோ அப்போ எல்லா நோய்களும் நம்மளை வந்து சாடிடும். அதாவது காமாக்கினி, கோபாக்கினி, பசி தீபாக்கினி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வந்தால் தான் ஞானாக்கினி யோகாக்கினிக்குள்ளேயே போக முடியும். அது ஆன்மீக சப்ஜெக்ட்டு, ஞானாக்கினி யோகாக்கினியும். இந்த பசி தீபாக்கினிங்கிறத வந்து இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிடவே இல்லை. அது தெளிவுபட்டுட்டு அப்படின்னாலே நிறைய நோய்கள் வந்து விலகிடும். இந்த தீபாக்கினி நிறைய இடங்களில் நாங்கள் சொல்லிட்டு வரோம், அது என்னன்னு இன்னும் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிடல. அதனால் தீபாக்கினிங்கிறது தான் நம்மளுடைய உணவை அன்னரசமாக ஆக்கி அதை வந்து நம்ம உடம்பு வளர்க்கறது, உடம்பு ஸ்ட்ரென்த்து ஏற்றுறது, நம்மளுடைய ஆயுள் விருத்திக்கு காரணமானது இந்த உதராக்கினி, இந்த தீபாக்கினி தான். இந்த தீபாக்கினி வந்து கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, அது அதோடய நிலையில் நிற்கணும். அது நின்றுட்டு அப்படின்னா, இதுக்கு தான் இந்த உணவுகள்லாம் நம்ம மூதாதையர்கள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பேணி பாதுகாத்துக்கிட்டால் நல்லது. நன்றி, வணக்கம்.